நிறைவு செய்திகள். அறுநூற்று 80 காலி இடங்களுக்கான கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு முதல் நாளில் 2000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 5.5 ஆண்டு கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வருகிற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். எனவே கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் அம்மன் சிலை உள்ளிட்ட 9 கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1 அடி முதல் 1.5 அடி உயரம் வரை உள்ள இந்த கற்சிலைகள் மீட்கப்பட்டு வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள கோவில்களிலிருந்து இந்த கற்சிலைகள் நீரில் அடித்து வரப்பட்டனவா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே யானை தந்தம் விற்பனை செய்ய முயன்றதாக 3 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். கவுந்தம்பாடி என்ற இடத்தில் யானை தந்தம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினருடன் இணைந்து வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சந்திரசேகர் என்பவரின் வீட்டிலிருந்து 2 அடி நீளமுள்ள 4 யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள இந்த நிர்வாகம் ஒவ்வொரு மாதமும் உயர்ந்து வரும் மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையம், கிண்டி மெட்ரோ, விமான நிலையம் மெட்ரோ உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களை பயணிகள் பெருமளவில் பயன்படுத்தி வருவதாக அந்த நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 227 இலவச சுகாதார நிலையங்கள் தொடங்கப்படும் என்று மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்பை மாநகராட்சி நிர்வாகம் 139 சுகாதார நிலையங்களை நடத்தும் என்று குறிப்பிட்டார். முதற்கட்டமாக 50 சுகாதார நிலையங்கள் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ உதவி கிடைக்கும் என்றும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகைக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் திறன் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இளநிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம், 3 ஆண்டுகளுக்கு 30,000 ரூபாயும், முதுநிலை கல்வி பயில்வோருக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் வீதம், 2 ஆண்டுகளுக்கு 40,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். www.scholarships.gov.in என்ற இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம்.